வைப்பர் தண்ணியை துடைப்பது போல உங்களுக்குள் இருக்கிற வியாதிகளை துணை தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு ஜீவனும் ஒரு அழியாமையும் புது சிருஷ்டியின் தன்மையாய் உங்களுக்குள் இருக்கிறது. ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினுக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. இங்க பாருங்க, தீர்ப்பு உங்களுக்கு இனிமே இருக்கா ஏற்கனவே உண்டாயிருச்சா? நியாய தீர்ப்பு எப்ப உண்டாச்சு? ஆதாமுக்கு உண்டாச்சு. அந்த தீர்ப்புனால எல்லாம் செத்துக்கிட்டே வந்தாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு தீர்ப்பு உண்டாயிருச்சு. அந்த தீர்ப்பு வந்தனால இனிமே நீங்க அழியாமையில ஜீவனையில வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க. நான் சொல்லவா, உங்க சரீரத்துக்குள்ள எந்த விஷ கிருமியும் நுழைய முடியாது. இந்த உலகத்துல விஷ கிருமி வந்தாலும் உங்களுக்குள்ள சரீரத்துக்கு வேலை செய்ய முடியாது. ஒரு செகண்ட்ல ஒரு விஷ கிருமி உள்ள வந்து அதை அதைவிட வேகமாக தேவன் எரேஸ் பண்ணிடுவார். ஒரு வைப்பர் தண்ணியை துடைப்பது போல உங்களுக்கு இருக்கிற வியாதிகளை துணை தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு ஜீவன் ஒரு அழியாமையும் புது சிருஷ்டியின் தன்மையாய் உங்களுக்குள் இருக்கிறது. கலங்காமல் கடந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 5:14 ரொம்ப அழகா இருக்கு, வாசிங்க. 5:18 வாசிக்கமா? 19 வாசி. அன்றியும் we are under a judgment, favor judgment. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஜட்ஜ்மென்ட் கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. ஜீவனை உண்டாக்குற ஜட்ஜ்மென்ட். சீக்கிரம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, பாவிகள் ஆனது போலவா, பாவிகள் ஆக்கப்பட்டது போலவா? அப்ப இது ஒரு கம்பல்ஷன்ல நடந்திருக்கு. அநேகர் பாவி ஆகல, பாவி ஆக்கப்பட்டான். எவனோ ஒருவன் தின்ன பழத்தினாலே மற்றவர்கள் கட்டாயத்தின் பேரில் பாவி ஆக்கப்பட்டார்கள். பாவிகள் ஆக்க, புரியுதா? தமிழ் தெரியுமா? கை தூக்குங்க. செய்வினையா செய்யப்பட்டுவினையா? செய்வினையா செய்யப்பட்டுவினையா? செய்யப்பட்டுவினை. அநேகர் நீதி, அநேகர் பாவிகள் ஆகவில்லை, பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். ஆதாம் என்கிற ஒரு மனுஷனாலே, அவனுடைய ஒரே கிரியையினாலே கம்பல்சரி பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். ஆக்கப்பட்டது போல கையத்தட்டு ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். கையத்தட்டே.